என்னடி இப்படி ஆயிடுச்சு? எதை பத்தி கேக்குற? விஷ்ணு சார் மேட்டர் தான். இப்படி எல்லார் முன்னாடியும் கொஞ்சம் கூட யோசிக்காம, ஆமா அவள நான் வச்சிருக்கேன்னு சொன்னாராமே. பின்ன உண்மையை எவ்வளவு நாள் தான் மறைச்சு வைக்க முடியும் சொல்லு? அப்போ அதான் உண்மைங்கிறியா? அதான் அவரே ஒத்துக்கிட்டாரே. அந்த மணி பாச வளைச்சு போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி திமரா சுத்திட்டு இருந்தால, அவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஹே, அவ வரா, இப்ப பாரு. மணி, எங்க போற? காஃபி சாப்பிடலான்னு. காஃபி எதுக்கு? அதை விட சூடா உனக்கு ஒரு மேட்டர் இருக்கு, சொல்லவா? புரியல, என்ன சொல்ற? இப்படியே நின்னு கேட்டா எப்படி? முதல்ல உட்காரு. என்ன மணி, உடம்பு சரியில்லையா? இல்ல நல்லா தூங்கிட்டு எழுந்திருச்சு வரியா? விஷ்ணு சார் ஒரு ஃபைல கொடுத்து அது உடனே முடிக்கணும்னு சொன்னாரு. என் கேபின்ல ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்ததுனால போர்ட் ரூம்ல வர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏன், என்ன பார்த்தா தூங்குன மாதிரி இருக்கா? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆபீஸ் ரிசெப்ஷன்ல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. அது உனக்கு தெரிஞ்ச மாதிரியே தெரியலையே. என்னாச்சு? என்னென்னமோ ஆச்சு. ஹே, விளையாடாதீங்க. எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? நாங்க மட்டுமா சிரிக்கிறோம்? அதான் ஆபீஸே சிரிக்குதே. ஜெனி, திஸ் இஸ் டூ மச். சும்மா இரிட்டேட் பண்ணாம விஷயம் என்னன்னு சொல்லு. எதுக்கும் உன் மனச கொஞ்சம் தேத்திக்கோமா? ஏன்? நான் சொல்ல போற விஷயம் அப்படி. ஜெனி, டோன்ட் ப்ளே வித் மீ. என்ன விஷயம்னு சொல்லு. ஒன்னும் இல்ல மணி, உன் ஆள் விஷ்ணு இருக்காருல்ல, அவர் தான் ராதிகாவை வச்சிருக்கேன்னு எல்லார் முன்னாடியும் ஓப்பனா சொல்லிருக்காரு. ஏய், என்ன உளற? உளறலமா, அவரே அவர் வாயால சொன்ன உண்மை இது. கவலைப்படாத மணி, நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சிச்சேன்னு சந்தோஷப்படு. ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கணும்னா சில விஷயங்களை நாம தியாகம் பண்ணிதான் ஆகணும். நான் வர. வாங்க மணி. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? மணி, இப்ப ஏன் மூஞ்ச திருப்புற? என் மேல உனக்கு ஏதாவது கோவமா? ஆமா, கோவம்தான். கோவமா? ஏன்? பின்ன நீங்க பண்ண காரியத்துக்கு கோவப்படாம சந்தோஷப்பட சொல்றீங்களா? முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க மணி. எப்படி விஷ்ணு நீங்க அந்த மாதிரி சொல்லலாம்? எந்த மாதிரி? நான் என்ன சொன்னேன்? அதான் ஆபீஸ் ஃபுல்லா பேசுறாங்களே. என்னன்னு? ராதிகாவை வச்சிட்டு இருக்கேன்னு விஷ்ணு சார் அவர் வாயாலேயே ஒத்துக்கிட்டாருன்னு எல்லாரும் பேசுறாங்க. மணி, என்ன நடந்ததுன்னு முழுசா தெரியாம யாரோ சொன்னதை வச்சு நீ என்ன தப்பா நினைக்காத. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நீங்க அப்படி சொன்னீங்களா இல்லையா? ஆமா சொன்னேன், ஆனா நான் எந்த சூழ்நிலையில அப்படி சொன்னேன்னு கேட்க மாட்டியா? 10-20 பேர் சுத்தி இருக்கிறத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அப்படி சொன்னீங்களாமே. சொன்னேன்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்தவன் என்ன பேச்சு பேசினா தெரியுமா உனக்கு? இப்போ உனக்கு வேணும்ன்றதுக்காக என் அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கியா? கொஞ்சம் நிறுத்துறியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் உனக்கு மரியாதை கேட்டுரும். முதல்ல வெளியே போ. என்னது, நான் வெளியில போகணுமா? உங்க ரெண்டு பேரோட யோகியதை என்னன்னு தெரிஞ்சா முதல்ல உங்களதான் ஆபீஸ் விட்டு வெளியில துரத்துவாங்க. என் அண்ணன் செத்து முழுசா 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள உனக்கு துணை கேக்குதா? மறுபடியும் கை நீட்ட வச்சிடாத, ஒழுங்கா போயிரு. இவ்வளவு திட்டம் உனக்கு என்ன வலிக்குது? நீ என்ன அவளை வச்சிருக்கியா? ஆமாண்டா, நான் வச்சிருக்கேன். அதுக்கு என்னன்ற? ஏதோ பேசிட்டேன், அது தப்புன்னு எனக்கு புரியுது. அதுக்காக ராதிகா கிட்ட சாரி கூட கேட்டேன், அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா நீ இப்படி சந்தேகப்படுறதுதான். இது சந்தேகம் இல்ல விஷ்ணு, அக்கறை. நீங்க நல்ல எண்ணத்துல உங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்றீங்க, அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல. ஆனா இப்படியா 4 பேர் முன்னாடி அசிங்கமா பேசுறது?